யாரை பார்த்தாலும் வந்து நாட்டு சக்கி எண்ணெய், மரச்சக்கி எண்ணெய், மரச்சக்கி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆர்கானிக்னா நீங்கள் மரச்சக்கில் ஆடினா அது ஆர்கானிக் கிடையாது. அந்த எள் வந்து ஆர்கானிக்காக இருக்கணும். அது ஜனங்களுக்கு உடனே மரச்சக்கின்னா, மரச்சக்கில் ஒரு பெரிய நல்லது இல்லைன்னா அது மெதுவாக தான் சுத்தம். அதனால் வந்து தூடு ஏறாது எண்ணெயில். தூடு ஏறலைன்னா அந்த எண்ணெய் நல்லது. நீங்கள் வீட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது யூஸ் பண்ணால் போகிறோம். கேரளாக்காரங்கன்னா அவங்க வந்து தேங்காய் எண்ணெய். இப்போ அரிசி எடுத்துக்கோங்க, எல்லாரும் வெள்ளை கலர் அரிசி தான் கேட்குறீங்க. எதுக்கு உஜாலாவில் போட்டு ட்ரை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி பழப்பழன்னு வெள்ளை வெள்ளையா? உங்கள் இட்லி வெள்ளையாக இருக்கணும்ன்ட்டு அவசியமே இல்லை சார். அந்த அரிசியில் இந்த மேல் நுனி இருக்குது பார்த்தீங்களா, கீழே இது ரெண்டு இடத்துல தான் மட்டும்தான் சத்து இருக்குது. நீங்கள் க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் கரெக்டாக உடச்சிடுறீங்க. நீங்கள் மீதி வந்து வெறும் வெக்கல் தான், அதை தான் சாப்பிட்றீங்க, சந்தோஷமாக சாப்பிட்றீங்க. நம்ம நாக்கை மாற்றிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சீனி சர்க்கரை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த தித்திப்பு வந்து உங்கள் நாக்கு பழகிடுது. அந்த தித்திப்பு உங்கள் நாக்கு வந்து அழகாக பழகிடுது. எங்கெங்கே சுகரை தவிர்க்க முடியுமோ கண்டிப்பாக தவிர்க்கலாம். இப்போ ரசகுல்லா செய்யறதுக்கு நம்ம சர்க்கரையை தவிர்க்க முடியாது. ரசகுல்லா செய்யறதுக்கு வெல்லம் போட்டு செய்ய முடியாது. இந்த ஆல்டர்னேட் பிரவுன் சுகர்னு சொல்றாங்க சார், அது என்ன சார், அது உண்மையிலேயே ஆல்டர்னேட்டா இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா சுகர் மாதிரி தான்? சர்க்கரையில் வந்து ஃபேக்ட்ரியில் போடும்போது அதை கிளீன் பண்ணுறதுக்கு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதை ப்ளீச் பண்ணுறதுக்கு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளை கலரில் வரும். பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்து அப்படியே வயிறுக்கல் மாதிரி இருக்கும், சந்தோஷமாக எடுத்து வாயில் போட்டுருவாங்க. நிஜ வயிறுக்கல்ல வாயில் போட்டால் செத்தே போயிடுவாங்க ஆச்சுங்களா. இது வந்து உங்கள் அதே தான், நீங்கள் கண்ணை பார்த்து வாங்குற பழக்கம் உங்களுக்குள்ளே செலுத்திட்டாங்க, உங்களை பழக்கிட்டாங்க. வெள்ளமும் இனிக்குது, சர்க்கரையும் இனிக்குது, ரெண்டும் இனிப்பு தான். ரெண்டும் டீ காஃபியோட சேர்ந்து சாப்பிடலாம், இதுவும் டீ காஃபியோட சேர்த்துலாம், வெள்ளத்தில் பாயசம் பண்ணலாம், இதுலேயும் பாயசம் பண்ணலாம். உங்களை மாற்றிட்டாங்க, மாற்றிட்டாங்க. அது நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். மொழிய அவன் சக்கரத்தை அவரை பற்றி பிளேம் பண்ணாது. நீங்கள் இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெள்ளம், நாட்டு சக்கரை, அப்புறம் கருப்பட்டி இதெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுகர் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும், இருக்கவும் இருக்காது. யாரை பார்த்தாலும் வந்து நாட்டு சக்கி எண்ணெய், மரச்சக்கி எண்ணெய், மரச்சக்கி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆர்கானிக்னா நீங்கள் மரச்சக்கில் ஆடினா அது ஆர்கானிக் கிடையாது. அந்த எள் வந்து ஆர்கானிக்காக இருக்கும். அது ஜனங்களுக்கு உடனே மரச்சக்கின்னா, மரச்சக்கில் ஒரு பெரிய நல்லது இல்லைன்னா அது மெதுவாக தான் சுத்தம். அதனால் வந்து தூடு ஏறாது எண்ணெயில். தூடு ஏறலைன்னா அந்த எண்ணெய் நல்லது. நீங்கள் வீட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது யூஸ் பண்ணால் போகிறோம். கேரளாக்காரங்கன்னா அவங்க வந்து தேங்காய் எண்ணெய். இப்போ அரிசி எடுத்துக்கோங்க, எல்லாரும் வெள்ளை கலர் அரிசி தான் கேட்குறீங்க. எதுக்கு உஜாலாவில் போட்டு ட்ரை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி பழப்பழன்னு வெள்ளை வெள்ளையா? உங்கள் இட்லி வெள்ளையாக இருக்கணும்ன்ட்டு அவசியமே இல்லை சார்.